பங்காரு அடிகளார் உடலுக்கு அஞ்சலி செலுத்த விடிய விடிய பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இது தொடர்பாக அங்குள்ள செய்தியாளர் பாண்டி தரும் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம் மகாராஜா பாண்டி விவரங்கள் நிச்சயமாக மேல்மருவருத்தூர் ஆதிபராசெக்தி சித்தர் பீடம் தலைவர் பங்காரு அடிகளார் நேற்று மாலை வந்து மாரடைப்பு காலமாக காலமானார் அவரது உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்து ஏராளமான பத்தர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக நேற்று இரவு நேற்று இரவிலிருந்தே த மேல்மருவத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் தற்போது நாம் மேல்மருவத்தூர் பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஏராளமான பத்தர்கள் வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பாக சொல்லப்போலாம் வந்து நேற்று இரவிலிருந்து அதிகாலை முதல் வந்து அவங்க வந்து இங்கேயே வந்து தங்கியிருந்து இருந்து பங்காரு உடைய உடலை பார்ப்பதற்காக அவர்கள் வந்து க

ஆனா ஏற்பாடுகளில் வந்து போலீசார்கள் வந்து செய்திருக்கார்கள் தற்போது வந்து அஞ்சலி செலுத்துறதுக்காக குவிந்திருக்கும் பத்திரம் வந்து நம்ம கேட்கலாம் ஏம்மா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க எப்போது வந்தீங்கன்னா வந்திருக்கோங்கம்மா நாங்கள் இப்போ காலையில் தான் வந்தோம் இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்கம்மா அது ஒரு மங்களூர் அடிகளோட உடலை பார்த்துட்டிங்களா அஞ்சலி செலுத்திட்டீங்களா பார்த்துட்டு ரெண்டு தடவை பார்த்துட்டோங்க பார்த்தாச்சுங்க அம்மா பார்த்துட்டு வந்துட்டோம் நீங்கள்மா வந்திருக்கீங்க மாயனூரில் இருந்து வந்திருக்கோங்க பங்கார பார்த்தோம் ரெண்டு தடவை பார்த்துட்டு வந்துட்டோம் அம்மா அண்ணா எங்களுக்கு உயிர் வருஷம் தவறாமல் நாங்கள் முப்பத்தி நாலு வருஷமா வந்துட்டு இனியும் வருவோம் அம்மாவோடைய ஐயா நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க ஐரூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க மூன்று வாட்டி போய் பார்த்துட்டு வந்துருக்கோங்க இறுதி ஊர்வலத்தில் கலந்துட்டு மூணு முறை போய் பார்த்துட்டு வந்துருக்குறோம் நாங்கள் நூறு பேர் வந்திருக்கோங்க கரூர்லேருந்து ஐயாவை பார்த்ததுக்கு நீ வந்திருக்கீங்க ஐயாவை வந்து நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் என்ன மாதிரியான உங்களுக்கு எல்லா அவரோட ஆசீர்வாதத்தில் வந்து எல்லாமே நல்ல முறையா இருக்கு நல்லா இருக்கிறோம் அன்னைக்கு அதில் எந்த இது குறையும் இல்லை அவரை தரிசனம் பண்ணாவே எங்களுக்கு வந்து நல்லது நடக்குது இப்போ ஐயாவை வந்து நீங்க பல வருஷம் வந்து பார்த்துருக்கீங்க இப்போ இல்லை இதை நீங்க எப்படி பார்த்து உங்க மனநிலை எப்படி எப்படி இருப்பாங்க நேற்று வந்தாங்கனாங்க அம்மாவை தரிசிச்சுட்டு அம்மா பாதை எந்த வழியில வருவது எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பு இன்னும் யாரும் எதிர்பார்ப்பு தெரியலைங்க அம்மா தான் எங்களுக்கு அம்மாவை வந்து இந்த மாதிரி இதில் பார்க்கும் போது உங்க மனல் எப்படி இருக்கு எங்களுக்கு கஷ்டமாதான் இன்னும் என்ன பண்ண போறா எங்களுக்கே தெரியலைங்க எங்க அம்மா எங்களை விட்டு போயிருச்சு

எங்களுக்கு இன்னும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க எல்லாம் என்ன என்னன்னாலும் அம்மா வந்து எங்களுக்கு நல்லதாக சொல்லுங்க இன்னும் யார் போகிறாங்கன்னு தெரியலங்க எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா தான் மெயின் அம்மா நீ இப்போ போய் பார்க்கறதுன்னு தெரியலைங்க அம்மாவை இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருப்பீங்களா அம்மா உடம்புல அடக்க பண்ணுறவரைக்கும் இங்கே தான் இருப்பீங்களா இல்லை அம்மாவை பார்த்து நீங்கள் கிளம்பிடுவீங்களா நாங்கள் சுற்றி நாங்கள் புதன்கிழமை கிளம்பி நாங்கள் நேற்று வியாழக்கிழமை வந்தாங்க சத்திய கோவை மாவட்டம் சார்பாக நவராத்திரி பண்ணிக்காக நாங்கள் வந்தோங்க அப்புறம் நேற்று சாய்ந்தரம் தான் எங்களுக்கு தெரிஞ்சதுங்க அப்புறம் நாங்கள் போகல எங்கள் ஊருக்கு அம்மாவை பார்த்துட்டு அம்மாவை நல்ல முறையாக இருந்து நாங்கள் கடைசி வரைக்கும் இருந்து அம்மாவை நல்ல முறையாக அடக்க முடியும் நாங்கள் கோயம்புத்த போக முடியும் இங்கே இருந்துட்டு முப்பது வருஷமாக நாங்கள் வந்துட்டு சத்தியம் அம்மாவோட தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறோம் ஒன்னாக்கா அம்மா தாங்க எங்களுக்கு எல்லாமே அடிமட்டத்தில் இருந்து எங்களை அம்மா இந்த நிலைமைக்கு உபக்தியிருக்கேன்னக்கா அம்மா இல்லை என்னக்கா இன்றைக்கி இல்லை சக்தி பல வருஷம் இங்கே வந்துட்டுருக்கீன்னு சொல்கிறீங்க அம்மாவோட உடைய அருள் பார்வை கிடைச்ச பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைச்சிருக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை நிலைமை எப்படி இருக்குது அம்மா நிறைய முன்னேற்றத்துக்கு தொண்டு செய்ய செய்ய அம்மா எங்கள் குடும்பத்தில் எங்கள் குழந்தை கல்யாணம் படிப்பு வாழ்க்கை எங்கள் வீட்டுக்கார் கணவர் குடிச்சிட்டு இருந்தார் கு குடிச்சுட்டு இருந்தாருங்க சக்தி இன்றைக்கி வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் நல்ல நிலைமையில் இருக்கிறனாக்கா அதுக்கு முழுக்க முழுக்க அம்மா தான் காரணம் இன்றைக்கி ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு குடும்பத்தில் பேரம்பத்திகளோடு எங்கள் அம்மா எங்களை கொடுக்க வச்சுருக்கனாக்கா அம்மா செஞ்ச தொன்று அம்மா தாங்க அம்மா இல்லைன்னாக்கா நாங்கள் இல்லை இந்த நிலவுக்கு உயர்ந்திருக்கவே நாங்கள் மாட்டோம் அம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க அது அம்மாவை பார்த்துட்டிங்களா பார்த்துட்டேன் சக்தி பார்த்துட்டு தான் இங்கே உட்காந்துருக்காங்க நாங்கள் மதுரை மாவட்டம் மதுரை மக்கள் அம்மா வந்து இப்போ ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமாக இது பண்ணி அம்மா ஒரு சித்தாடல் மூலம் என்னை கவர்ந்தாங்க கடற்கரையில் என்னுடைய வாட்சி தொடர்ந்து வேள்வி இருக்கு அந்த கடற்கரையில் அவ்வளோ விலையும் அந்த இதை எடுக்கிறதுக்கு அம்மா ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை வந்து ஈர்க்கிறதுக்கு ஒரு சித்தாடல் காட்டி இது பண்ணாங்க அம்மா சொல்றது என்னென்னா உன்னுடைய அம்மா சொன்ன அருள்வாக்கு தொண்டு என்பது தூங்கா விளக்குங்கிறாங்க அந்த தொண்டு 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 என்னை நான் ஒரு டீச்சர் என்னை தொண்டு செய்யுன்னு சொன்னாங்க அந்த காலத்துலேயும் தொண்ணூற்றி முன்னூற்றி எண்பத்தாறு எண்பத்தேழுலேயும் அம்மா நான் ஸ்கூல் டீச்சராக இருந்து எப்படி தொண்டு செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அம்மா தொண்டுக்குனே ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதில் என்னை ஈடுபட வச்சு இப்போ கருத்து தானம் ஒன்றுங்கிறது சக்தி ஒளியில் வர்றது அம்மா எனக்கு வழி காட்டிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன செய்யணுங்கிறத கா சக்தி ஒளி மூலம் எனக்கு உணர்த்துவாங்க அம்மா சொல்கிறத அப்படியே நான் இது பா ஃபாலோ பண்ணுறேன் எனக்கு எல்லாமே அம்மா தான் ஒவ்வொரு செயலையும் அம்மாவை கேட்டு தான் நான் செய்வேன் என் கூட நான் மட்டும்தான் இருக்கேன் என் கணவர் இல்லை ஆனா என் கூட அம்மா இருக்காங்க அவ்வளோ பெரிய வீட்டுல நான் மட்டும்தான் இருக்கேன் அத்தனை வேலை நான் அடிக்க வேலை போனாலும் அம்மா சொல்லுவேன் அம்மா நிறுத்திடுவாங்க எந்த இடத்துல நடந்தாலும் என்னால முடியல நான் அம்மா நான் அம்மா ஓடி வந்து என்ன அரவணைப்பாங்க அத்தனை கஷ்டத்தாங்க எல்லா மேன்மையும் கொடுத்தாங்க பிள்ளைகளை நல்லா வளர்த்து நல்லா அழைக்கி நல்ல கல்யாணம் எல்லாம் நிறைவா அம்மா செஞ்சாங்க நிறைவா செஞ்சு அம்மா நூறாண்டு பல்லாண்டு வாழணும் பல கோடி நூறாண்டு வாழணும் பாத பூஜை பண்ணி ஒவ்வொரு தரம் வேண்டிக்கிட்டு இருந்தோம் அம்மா இவ்வளவு சீக்கிரம் போவாங்கன்னு

உதாரணம் இருக்கு அம்மா இங்க இருந்தே நம்ம எல்லாரையுமே வழி நடத்துவாங்க உலகத்தையே ஆட்டி படைப்பாங்க இங்க இருந்து அது எனக்கு புரியுது நல்லாவே தெரியுது அம்மா வந்து உடல் மறைந்தாலும் அம்மா இங்க இருந்து நம்மளை வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இந்த வழி நடத்துறதுக்கு அம்மா ஒரு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துருக்காங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓம் சக்தி ஏம்மா நீங்கள் அம்மா கிட்டே வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படிமா இருக்குது நான் வந்து மனநோயோடு இங்கே வந்தேன் மனநோயோடு வந்தேங்க ரொம்ப முடியாமல் ஒரு ஜாதகாரை சொல்லி இங்கே போங்கன்னு சொன்னாங்க அம்மா வந்து அருள்பாக்கில் வந்து ஒரு துணூர் போட்டு பாலில் சாப்பிடு பண்ணாங்க இப்போ வந்து நாங்கள் ரொம்ப பிச்சைக்காரங்களாக இருந்தோம் இப்போ நல்லா வீடு வாசலோடு இருந்து என் பிள்ளைகளும் வீடு வாசலோடு எல்லாருமே நல்லா இருக்காங்க என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்க நாங்கள் தொண்டு நடத்துகிறோம் வழிபாடு நடத்துகிறோம் வேண்டியதெல்லாம் கொடுக்குறாங்க அம்மா இன்னும் தெய்வமாக இருந்து இந்த நாடு நகரம் ஊர் எல்லாமே அம்மா காப்பாற்றுவாங்க எல்லாத்துக்கும் நல்ல வழி காமிப்பாங்க இந்த பூமியில் தான் இருக்காங்க இங்கேயே தான் இருக்காங்க எல்லாம் நல்லா செஞ்சுருக்காங்க எங்களுக்கு இப்போ கைகால் சுகத்தோடு இருக்காங்க என் பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லோரும் கல்வி செல்வம் எல்லாமே கொடுத்துருக்கோம் அம்மா கேட்க கேட்க கொடுக்குறாங்க ஒன்று குரில் செல்வமா நாங்கள் இருக்க சாமி நல்லா இருக்கோம் நாங்கள் பாப்பா உனையா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கம்மா அது அம்மாவை பார்த்துட்டீங்களா அஞ்சலி செலுத்திட்டீங்களா நாங்கள் வந்து சேலம் மேட்டூர்லேருந்து வரோம் நாங்கள் வந்து பங்காரம்மாவை பார்த்துட்டு இப்போ தான் வரோம் பங்காரம்மா வந்து இங்கே தான் இருக்காங்க ஆனால் வந்து எனக்கு ரொம்ப இதை நீங்கள் பங்காரம்மாவை பார்த்த பிறகு நீங்கள் எப்படி படிக்கிறீங்க நல்ல மார்க் வாங்குறீங்களா பங்கார அம்மாவோட ஆசை உங்க எப்படி இருக்கு நான் வந்து ரொம்ப நல்லாவே படிக்கிறேன் எனக்கு வந்து பங்காரம்மா நாங்கள் வந்து பாதபூஜை கூட போயிருக்கும் போது சொன்னாங்க நான் வந்து எனக்கும் என் தம்பிக்கும் வந்து டாக்டர் போஸ்டிங் இங்கேயே வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க அம்மா இன்னும்மா நீங்க எங்கேருந்துமா வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நேரம் நின்றுகிட்டே தான்மா இருக்கிறீங்க நின்று அழுதுட்டு இருக்கீங்க என்னம்மா அது என்னை உயிரை பார்த்து கொடுத்து இன்னைக்கு உயிரோட இருக்கோடாங்க அம்மாவை கும்பிட்டு இருக்கிறோங்க இந்த உலகத்துக்கு அணி வேற இருந்த அம்மா இன்னைக்கு இந்த பூமாதேவியை ஒரு இந்த பூமியில் வாழறதுக்கு ஒரு இது கொடுப்புன்னு எல்லாம் போயிச்சேன் உலகத்துல யாராவது சாவுறாங்க யாராவது காப்பாற்றி கொடுத்தா அம்மா அம்மாவை காப்பாற்றிக்க எங்களால் தாங்க குடும்பமே எல்லாரும் அம்மாவை தவணை படிபிட்டு மட்டும் வழிபாட்டு பண்ணி பண்ணிட்டு இருக்கிறோம் தற்போது ஒரு குடும்பத்தினர் வந்து கை குழந்தை பச்சை குழந்தைய கூப்பிட்டு அம்மாவோடுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்காங்க அவங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு அவங்க கேக்கலாம் நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கை குழந்தையோட வந்திருக்கீங்களா அம்மாவை பார்த்துட்டீங்களா அம்மாவை பாத்துட்டோம் சக்தி இந்த குழந்தைய அம்மா கொடுத்தது தான் இப்ப நாங்க பாண்டிச்சேரியில இருந்து வரோம் சக்தி இப்போ பிறந்த எத்தனை நாள் குழந்தை குழந்தை வந்து இப்போ பண்ணி எல்லாம் அதிகமா இருக்கு எப்படி நீங்க வந்து இதுல போட்டு வந்திருக்கீங்க இந்த குழந்தைக்கு வந்து அம்மா தான் அப்படின்னு சொன்னீங்க இது எப்படி இந்த குழந்தைக்கு அருள் கொடுத்தாங்க எப்படி இந்த குழந்தை பிறந்துச்சுமா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நார்மல் டெலிவரி இல்லை சிசேரியன் சொல்லி சொல்லியிருந்தாங்க சக்தி அந்த நேரத்தில் நாங்கள் அம்மா வேண்டிக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் பாத பூஜைக்கு வந்தப்போ அம்மா வந்து சொன்னாங்க பிரசவத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் அம்மா வேணவு உடனே அப்புறம் சுகப்பிரசவம் பிரசவம் நடந்தது சக்தி அம்மாவோட அருளால் தான் பிறந்தது அம்மாவோட அருளால் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு இப்போ அம்மா இல்லை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எப்படி மனநிலை இருக்குது ஓம் சக்தி அம்மா இல்லைன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஏக்கம் தான் ஏன்னா அம்மான்றது ஒரு எங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி ஆன்மீகத்தில் அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் சின்ன வயசுலேருந்தே அம்மா தான் எங்களுக்கு வழிகாட்டி எல்லாமே அம்மா தான் எங்களுக்கு அம்மா இல்லைன்றது எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஓம் சக்தி அது வந்து சொல்லுங்கம்மா ஓம் சக்தி சரணம் நாங்கள் அமாவாசை வேள்வி கூட வந்தோம் சக்தி ரெண்டு நாளைக்கு முன்னே அம்மா நல்லது ஆசீர்வாதம் பண்ணாங்க எனக்கு கண்ணு கொடுத்தது ஜோதி சேலம் மாவட்ட ஜோதி எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு கண்ணு கொடுத்தது என் கூட அந்த ஜோதியில தான் பேசுனாங்க காலு பிளேட்டு வச்சு தைச்சி ஒரு வருஷம் நடக்க முடியாமல் படுக்கையாக இருந்து குரு அம்மா படத்தை காலண்டரை பார்த்து தான் டெய்லி கழுதுகிட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அம்மா எனக்கு காலு கொடுத்து நடக்க வச்சது என் உயிர் எடுத்துக்கிட்டு அம்மா உயிரை இது பண்ணியிருக்கலாம் சக்தி என்னாட்ட அனாதை எத்தனையோ பேர் பழச்சிருப்பாங்க அம்மா எவ்வளவோ ஏழைப்பாலைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க ஏன்னா என்னை உயிர் கொடுத்தது ஒவ்வொரு இதையும் ஒவ்வொரு தவையும் உயிர் போய் வந்துச்சு எல்லாமே அம்மா தான் இந்த கண் கண்ணாடி செஞ்ச தொண்டுக்கு அம்மா பெரிசா கொடுத்தாங்க அதனால் சேலம் மாவட்டத்துக்கு நல்லா அம்மா கால் தடை நடந்தது எவ்வளவோ அற்புதம் எல்லாம் பண்ணியிருக்காங்க சக்தி அம்மானு ஈடு வழி வாழணுன்னு நாங்கள் நினைச்சோம் திடீர்னு பகீர்னு ஆயிடுச்சு நைட்டு இப்படி நேற்று ஆறு மணிக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னவொன்னே எங்களுக்கு உயிரே போயிடுச்சு இனிமேல் எங்களுக்கு யார் சக்தி இருக்கிறாங்க அம்மா தான் வழிகாட்டினாங்க இனிமேல் யார் இருக்காங்க சொல்லுங்க ஓம் சக்திங்க நான் பிறந்ததுலேருந்து நான் பிறந்ததுலேருந்து நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆதிபராசியத்தை கூட நான் கும்பிட்டதில்லைங்க பங்காரம்மா தாங்க என் உசுறு எனக்கு பிறந்ததுலேருந்து அடியிலாக இருந்த அம்மா ஆதிபராசி சிலை கீழே அவர் உட்காந்துட்டு அதை பார்த்து பார்த்தே வளர்ந்ததுனால எனக்கு வாழ்க்கை முழுவதும் பங்காரமாக தாங்க ஐடி முடிச்சுட்டு அம்மாட்ட வந்து மறுபடியும் கேட்கும்போது நீ மேற்கொண்டு படின்னு சொன்னாங்க அப்போ என்ன சும்மா படிக்கலான்னு கேட்டதுக்கு டிப்ளமோ கெமிக்கல் படிக்க சொன்னாங்க கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் சுற்றிட்டு இருக்கும்போது அம்மாட்ட வந்து அம்மா திருமணமாக வேலையான்னு கேட்கும்போது முதல்ல உனக்கு திருமணம் தான் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் தான் வேலைன்னாங்க அதே மாதிரி திருமணம் முடிஞ்சுது திருமணம் முடிஞ்சோன்னே உடனே அவனை வெளிநாடு போனாங்க வெளிநாடு போயிட்டு வந்தேன் வெளிநாடு போயிட்டு வந்து திருமணம் ஆனோன்னு ஒரு அஞ்சு வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்தாங்க சக்தி அப்போ அம்மா வந்து அழுதுட்டு அம்மாட்ட கேட்கும்போது குழந்த குழந்தை இருக்குது குழந்தை இருக்குது கவலைப்படாத மருத்துவமனைக்கு போக தேவையில்லை அப்படின்னாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு அழுதுட்டு கேட்கும்போது இந்த மாதிரி மாலை போடும்போது மாலை ரெண்டு அப்படின்னாங்க ஒன்றுமே புரியல என்னடா மாலை ரெண்டுன்னு சொல்கிறாங்களேன்னு போகும்போது மாலை போடும்போது ரெண்டு மாதம் முழுகாமல் இருந்தாங்க மாதம் சொன்னாங்க அதே மாதிரி மாலை போடும்போது ரெண்டு மாதம் முழுகாமல் இருந்தது பாப்பா பிறந்ததுங்க பாப்பா பிறந்தோடனே அடுத்தது ஆண் வாரிசு தரேன்னாங்க அதே மாதிரி ஆண் கூட அதே மாதிரி உனக்கு அமைச்சு தரேன் அப்படின்னாங்க வேலை இல்லாமல் கஷ்டப்படுற நீ செவ்வாடை கட்டி தொண்டு சேர நீங்கள் வந்து உனக்கு தொழிலமைச்சு தரேன்னாங்க அதே மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் அம்மா பண்ண சொன்னாங்க ஏன்டா ப்ளீச்சிங் பவுடர் பண்ண சொல்கிறாங்கன்னு எல்லாருமே இடமும் வித்தோம் யாருமே வாங்கலை வருடா உனக்காக உனக்காக நான் வந்து பண்ணித்தரேன்டா போடா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி ஒரே வருஷத்தில் அந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சுங்க அதில் தாங்க எனக்கு அம்மா பிச்சை போட்டு சாதாரணமாக இருந்தது என்னை வந்து அம்மா மேலே கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி அம்மா பிச்சை போட்டு இன்றைக்கி என் குடும்பமே வீடு மேல்மரத்தில் வீடு கட்டி பெரிய கார் வாங்கி திருச்சியில் வீடு கட்டி எல்லாமே அம்மா எங்களுக்கு பிச்சை போட்டிருக்குறாங்க எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் பங்காரமாக தாங்க எங்கள் உயிரே எல்லாம் பங்கார போய் சேந்துருன்னு தான் வேண்டிகிட்டு இருக்கிறோம் எங்கள் உயிரை எடுத்துக்கிட்டு பங்காரம்மா பல்லாண்டு வாழணும்னு வேண்டுறோம் அதே மாதிரி அம்மா சொன்ன அருள்வாக்கு என்னென்னா குரு பௌர்ணமிக்கு நான் வருவேன் அம்மா சொல்லிக்கிறாங்க ஆடி பௌர்ணமி அன்றைக்கி வர குரு பௌர்ணமி அன்றைக்கி நான் எந்திரிச்சு வருவேன் எந்திரிச்சு வந்து எல்லாத்துக்கும் காட்சி கொடுப்பேன்னு அம்மா சொல்லிருக்கிறாங்க அது கண்டிப்பாக நடக்கும் பங்காரம்மா எல்லா கனவுலையும் வருவாங்க பங்காரம்மாலாம் யாரும் வருத்தப்படாதீங்க பங்காரம்மா நம்ம செய்கிற தொண்டை பொறுத்து நம்ம கனவுல வந்து நம்மளோட டெய்லியும் பேசுவாங்க அம்மா வந்து நம்மளோட தான் இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க அம்மா ஓம் சக்தி அம்மா நீங்கள் எங்கேந்து அம்மா வந்திருக்கீங்க ஓம் சக்தி பராசக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நாங்கள் பெங்களூரில் இந்த வந்திருக்கிறோம் நாங்கள் ஆ ஆன்மீகத்தில் வந்து பதினைஞ்சி வருஷமாக இருக்கிறோம் அம்மா குரு அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே குரு அம்மா இல்லானா எங்கள் வாழ்க்கையே இல்லை குரு தான் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் மன்றத்தில் தொண்டு செஞ்சு வருஷ வருஷமாக அம்மா கிட்டே பாத பூஜை மாத மாதமாக வந்து அம்மா மன்றத்தை பற்றி பாருமா ஜனங்களை பற்றி பாருமா கர்நாடகா எப்போம்மா வரேன்னு கேட்டின்னு போயினே இருந்தோம் அம்மா வரடா வரடான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அகண்டை ஏற்றுகிற மன் கேட்டதுக்கு ஏற்றுப்போம் மகனே நான் இருக்கிறேன்னு சொல்லிச்சு ஆனால் அகண்டை ஏற்ற முடியலையே அம்மா சொன்ன வார்த்தை தவறிச்சு ஆனால் நேற்று அம்மா அலங்காரம் பண்ணும்போது தாவரை புவிஞ்சி விலை கமிஞ்சிச்சு அதோட எங்களுக்கு என்னடா ஆயிடுச்சு அம்மாக்கானு பயந்துட்டோம் அம்மா இல்லாத வாழ்க்கையே யாருக்குமே நம்ம கர்நாடக மக்களுக்கு இல்லை பங்காரம்மா தான் எங்களுக்கு தேவை அந்த அம்மா எங்கள் கூட எப்பவுமே இருக்குவான்னு நாங்கள் வேண்டுகிறோம் ஓம் சக்தி அதாவது இங்கே உள்ள பத்தர்கள் வந்து தங்களது வாழ்நாளில் வந்து எந்த மாதிரியான கஷ்டங்களை நாங்கள் பட்டோம் அதாவது அம்மாவை பார்த்த பிறகு வந்து எங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது நல்ல நிலையில் இருக்குன்றது வந்து ஒரு கண்ணீர் மல்கை தான் அவங்க தெரிவித்துவார்கள் அது பத்தர்கள் என்பது வந்து ஆண் பெண் திருநங்கைகள் உட்பட அனைத்து பத்தர்களும் வந்து கண்ணீர் மல்க தான் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் அது வந்து மாலை அஞ்சு மணி அளவில் வந்து பங்காரூ அடிகளார் வந்து முதல் முதலாக எந்த இடத்திலிருந்து அவர் வந்து குறி சொன்னாரோ அந்த இடத்திலேயே வந்து உடலை வந்து வந்து அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் வந்து அவரது குடும்பத்தினர் செய்து வரார்கள் அதுமாதிரி இந்த இதில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடு என்பது வந்து மிகவும் வந்து விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் இருக்கிறார்கள் அதேமாதிரி வந்து கோவில் நிர்வாக சார்பிலும் வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியே வந்து செவ்வாடை பத்திரங்கள் வந்து மொழி இருப்பதால் வந்து அதிக அழிவையான கூட்டம் தான் வந்து கடல் போல் காட்சியளிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது மகாராஜா பாண்டி தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க